விவர்ஸ், வெல்கம் டு ஆதிராஸ் கிச்சன். நான் இன்னைக்கு கடன் கரைந்து போகும், தினமும் வீட்டில் இவரது படத்தை வைத்து இந்த நெய்வேத்தியம் செய்யுங்கள், நிம்மதி உண்டாகும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் பாருங்கள். அது என்னென்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆதிராஸ் கிச்சனை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாழ்க வளத்துடன், நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். இப்போ வந்து கடன் இருந்தால் நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், கடன் இந்த மாதிரி கடனுக்கு இந்த இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, இந்த வழிபாடு செய்யுங்க, இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். சிலருக்கு பலிக்கும், சிலருக்கு பலிக்காது. அதனால தான் நாங்கள் ஒரு சில வீடியோஸை ஒரு இதை நாங்கள் பரிகாரத்தை ட்ரை பண்ணி பார்த்தோமா, எங்களுக்கு நடக்கலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்ல பலனை கொடுக்கக்கூடியது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பைரவர் அப்படின்னாலே நம்மளுக்கு கடன் அடைக்கக்கூடியவர் தான். பைரவரை வந்து நம்ம போய் வணங்கினாலே நம்மளுக்கு கடன் அடைந்து விடும், நல்ல ராஜபோக வாழ்க்கை கிடைக்கும் அப்படி என்பது நல்லா எல்லாருக்குமே இது தெரிஞ்ச விஷயந்தான். அதுலேயும் இப்போ நான் படத்தில் காட்டியிருக்கிறது வந்து ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவர் வந்து உங்கள் வீட்டுக்கிட்டே இருக்கிற கோயிலில் இருந்தால் போய் வணங்கி வாங்க, வணங்கிட்டு கோவிலுக்கு ஒரு தீபம் ஏற்றிட்டு வாங்க, நெய் தீபம் ஏற்றுங்க. அப்படி சப்போஸ் எங்கள் வீட்டுக்கிட்ட இல்லைமான்றவங்க, இந்த படம் வந்து நம்ம சாதாரணமாக படங்கள் விற்கிறாங்க இல்லைங்களா, அந்த கடையிலே இது கிடைக்குது. ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவர்னு கேளுங்க, இந்த ஃபோட்டோ கிடைக்குது. இது வந்து இல்லைனா நாட்டு மருந்து கடையில் கேட்டாலும் கிடைக்குது, பூஜை பொருட்கள் விற்கிற கடையிலையும் கிடைக்குது. இந்த படத்தை ரொம்ப பெருசாலாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை, திட்டமாக உங்களுக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி சின்னதாக வாங்கி வைத்து என்ன நெய்வேத்தியம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினம் இந்த நெய்வேத்தியத்தை நீங்கள் பண்ணணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, டைமண்டு கற்கண்டு இருக்குது இல்லைங்களா, அந்த டைமண்டு கற்கண்டும் கொஞ்சம் அவல், இது ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு, இப்போ இந்த ஈஸ்வரனே வந்து நம்மளுக்கு வந்து காலபைரவரே நம்மளுக்கு நல்லது தான் கொடுப்பாருன்றேன். அதுலேயும் ஸ்வர்ண ஆகர்ஷ்ண காலபைரவர் இவர், ஓகேங்களா, ஆகர்ஷ்ண பைரவர் அப்படின்றதுனால உங்களுக்கு பொன் பொருள் அதிகமாகும், நல்ல பணங்காசு கையில் நிறைய வரும், அப்போ நீங்கள் கடனை ஈஸியாக அடைச்சிருவீங்க. ஆனால் இந்த விஷயத்தை வந்து நீங்கள் ரொம்ப முழு நம்பிக்கையுடன், இந்த நான் படத்தை நான் வாங்கிட்டேன், இன்னையோட என் கடன் அடைஞ்சு போச்சு, இன்னையோட எனக்கு இந்த கடன்லேருந்து நீ விடுதலை கிடச்சிச்சு, எனக்கு காசு பணம் தான் பத்தலை, கையில் இருந்தால் கூட காசு பணம் வீண் செலவு வரைய செலவாகுது, அதெல்லாம் இல்லாமல் எனக்கு நல்லது செய் கடவுளே பைரவா அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கிட்டு இதை வந்து வீட்டில் வச்சு கிழக்கு திசை நோக்கியே வைக்கலாம். அந்த ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவரை இதை வச்சு நீங்கள் கும்பிடுறது மூலியமாக உங்களுக்கு எந்த கடன்லேருந்து உங்களை நிவர்த்தி ஆகிடுவீங்க, படிப்படியாக கடன் குறையிறத கண்கூடாக பார்ப்பீங்க. தினம் நெய்வேத்தியம் வைங்க, தினம்னா விளக்கேற்ற முதல்லாம் கொஞ்சம் நெய்வேத்தியத்தை வைங்க. இதை நீங்கள் செய்ய செய்ய பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா பிரச்சனையிலேருந்து வெளில வந்து நிம்மதியோட ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். விவர்ஸ் வைக்க வேண்டிய வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, எனக்கு நல்ல ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க, அதுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன்.